சாண்ட்விச் என்னவோ வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது தான், ஆனால் அதை நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கலர், இது எல்லாத்தையும் பொடி பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கலாம். தக்காளி ஒன்றே ஒன்று சின்னதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது புளிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கும். தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. கடாயில் எண்ணெய் கொஞ்சமே, வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க, அப்போ தான் அது நல்லா ஈவனாக வணங்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். இதை சிந்தையை வச்சு நல்லா வணக்கிடுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் கறி மசால் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடுங்க. இது சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க, நல்லா சிந்தட்டும். தக்காளி சுண்டுட்டுருக்க அதே டைமில் நம்ம தோசைக்கல்லில் ப்ரெட்டு போட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடானதையுமே கொஞ்சம் எண்ணெயை தடவி ப்ரெட்டை இந்த மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு செய்யுங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் ஆனதையுமே எடுத்துக்கலாம். தக்காளியில் தண்ணி கொஞ்சம் நல்லா சொன்னதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை சும்மா சிம்லேயே வச்சு செய்யலாம், அப்போ தான் அதை ரொம்ப அடிச்சிருக்காம இருக்கும். இதை சிம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துடும். முட்டை ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ரெட்டை நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு நீங்கள் இந்த ஸ்டஃப் உள்ளே வச்சு நீங்கள் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸையும் வச்சு நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட எக் மசாலா சாண்ட்விச் ரெடி.